அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க் 8:8 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இந்த இடம் ஒரு வனாந்தரமான இடம். இதற்கு முன்பு 5:2 5000 பேருக்கு போஷித்த நிகழ்ச்சி, அது ஒரு பசுமையான இடம். வனாந்தரமா இருந்தாலும் அது ஒரு பசுமையான இடம். பெத்சாயிதா பட்டணத்தை ஒட்டி நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆனா இந்த இடம் பாருங்க, கலிலேய கடற்கரையில் அந்த பகுதியில, தெக்கபோலி நாட்டில தெற்கு பகுதியில இருந்த ஒரு இடம் இது. ஆக இது முழுமையான ஒரு வனாந்தரமான இடம். அங்க பாத்தீங்கன்னா பசும் புள்ளின் மேல் உட்கார கட்டளையிட்டான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தரையில பந்திருக்க கட்டளையிட்டார். அதன் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு நேரம், இடம், காலம் ஆக சூழ்நிலை முக்கியம் அல்ல. ஆண்டவரை நம்பி நீங்கள் அமர்ந்திருங்கள் அப்படின்னு அர்த்தம் பாருங்க. இதை கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவசரப்படாதீங்க, ஆக காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்துல தரித்திருங்க, பொறுமையா இருங்க. அவருக்காக அமர்ந்திருக்கிற காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதல்ல, வெறுமையாய் போவதல்ல, உங்களை நிரப்புவார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜனத்தினுடைய நம்பிக்கை அப்பத்தின் மீது அல்ல. அங்க இருக்கிறதோ 7 அப்போ சில சிறு மீன்கள் தான். அப்படியானா இவரு நம்பிக்கை அப்பத்தின் மீது அல்ல, அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்த ஆண்டவர் மேலே இருந்திருக்கிறது. அப்படி நமது நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும் பாருங்க, எந்த பொருள் மீதோ மனிதர்கள் மீது அல்ல. இந்த மக்கள் அப்படி நம்பி அமர்ந்தார்கள். சீஷர்கள் நம்பி பரிமாறினார்கள். என்ன நடந்தது? நம்பிக்கை வீண் போகல. அந்த வனாந்தரமே ஒரு விருந்து சாலையாய் மாறிவிட்டது. நீ கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசத்தை கொண்டு தேவன் பெரிய அற்புதத்தை செய்வார். இதை நம்புகிற, இயேசுவை விசுவாசிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு அந்த கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் நம்பிக்கை கொண்டு உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து ஆதரித்து பெரிய அற்புதங்களை செய்து கனம் பண்ண இன்றைக்கும் இயேசு வல்லவராயிருக்கிறார். இந்த ஜனத்தின் மேல் ஆண்டவர் கொண்ட இரக்கம் அத்தனை பேரையும் போஷித்தது பாரு. அரைக்குறையாய் அல்ல, அத்தனை பேரும் திருப்தியாய் சாப்பிட்டார். அந்த சாதாரண அப்பமும் அந்த அற்பமான சில சிறு மீன்களும் ராஜபோஜனத்தை போல மாறிவிட்டது. நீ கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, உங்க வாழ்க்கை அற்பமா இருக்கலாம், நீங்க அற்பமா இருக்கலாம், உங்களுக்கு இருப்பது கொஞ்சமா இருக்கலாம், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். பயப்படாதீங்க, உங்கள் அற்பமான வாழ்க்கையை கொண்டு அற்புதத்தை செய்து உங்களை கனம் பண்ணுகிறவர் இயேசு. அவரை நம்புங்க, உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.